வணக்கம், ட்ரெண்டிங் டெரஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்னத்துடைய நிஃப்டி, பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு கேப் அப், 24,914 வந்து நிஃப்டி வந்து கேப் அப் ஆணுச்சு. கேப் அப் ஆகிட்டு அடுத்த 15 மினிட்ஸில் நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஃபில் பண்ணாமல் இருந்துச்சு இல்லையா, அந்த கேப்பை வந்து இன்றைக்கி ஃபில் பண்ணிடுச்சு. ஓகேயா, அதுக்கப்புறம் 9:30 அப்படிங்கும்போது 25,042 அப்படிங்கிற ஹை வச்சுருந்துச்சு, அதுதான் இன்னத்தினுடைய ஹை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சைட்வேஸ் தான், சைட்வேஸ் நடந்து 25,010 வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஓகே, நிஃப்டி நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சப்போஸ் மேலே போனால் 25,100 என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். 25,100 கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த லைஃப் டைம் ஹையை கட் பண்ணிவிட்டு கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா 24,750 சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நாளைக்கு வந்து 25,100 கட் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா 25,300 வரைக்குமே மேலே போக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்ட்ரைக்கை வந்து நல்லாவே வாட்ச் பண்ணலாம். எதனாலனா 25,000 காலு புட்டு ரெண்டுலேயுமே வந்து நல்ல வால்யூம் நடந்திருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே நடந்திருக்குது. ஓகே, அதனால் அந்த 25,000 கால் புட்டை வந்து வாட்ச் பண்ணால், அதுலேயே புட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 79,110 இந்த ரேஞ்சுக்குள்ளாரே தான் ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த 110 கட் பண்ணும்பொழுது ஒரு பையிங் சான்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. புட்டில் 25,000 புட்டில் வந்து 110 கட் பண்ணும்பொழுது பை பண்ணலாம். ஓகேயா, அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி 214 வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு, 0.5% வந்து பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கேப் அப்பு, 51,141 வந்து ஓப்பன் ஆணுச்சு. ஓப்பன் ஆகிட்டு 51,314 வரைக்குமே மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 51,148 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. பேங்க் நிஃப்டி இன்னும் ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா இன்னத்தினுடைய ஹையை கட் பண்ணணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னத்தினுடைய ஹை 51,314, இந்த ஹையை கட் பண்ணால் தான் நாளைக்கு வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா 50,800 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நாளைக்கு இருக்குது. இந்த மாதிரி இப்போ ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, நாளைக்கு இதே மாதிரி ரேஞ்சுக்குள்ளாரே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இதுதான் ரேஞ்ச். ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளாரே தான் ட்ரேட் ஆகும். சப்போஸ் மேலே போணுச்சு அப்படின்னா 51,500, கீழே வந்துச்சுன்னா 50,500 வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் ட்ரெண்டிங் டெரஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.